காலவர் பார்த்தீங்கன்னா பேய்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, அவர் அவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அவரோட கவுண்டர் சந்தானத்தோட கவுண்டர்னால கொஞ்சம் படம் அப்படி தப்பிச்சுட்டு வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அவர் காமெடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஹீரோவாக பண்ணுறதோட காமெடி எல்லாம் பண்ண நல்லா இருக்கும். பாக்கலாம் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஆ, மாறன் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆ, நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு படம். நல்லா காமெடியா இருக்குண்ணா. ஆ, கம்பேக் தானே, நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ, சந்தானத்துக்காக ஒரு டைம் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு கலாய்க்கிற ஃபார்ம்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த பழைய சந்தானம், ஒரு 7 or 8 years பேக் உள்ள சந்தானத்தை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆகல. கலாய்க்கிறது பர்டிகுலர் சீனாக பார்த்தா படம் நல்லாயிருக்கும், பட் டோட்டலாக படமாக பார்க்கும்போது நிறைய நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி, இல்லை காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு 20 minutes இருக்கலாம், மற்றபடி 1.5 மணி நேரம் எதுக்கடா எடுக்கிறாங்க, ஒன்றுமே இல்லாத இதை வந்து அவங்க இழுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் படம் சின்ன படம் தான், ஒரு டைம் பார்க்கலாம் டீசெண்டாக. பாட்டெல்லாம் பெருசாக இல்லை ப்ரோ, அங்கங்கே ரெஃபரன்ஸு, அஜித் ரெஃபரன்ஸு, இந்த ஊ அண்டாவா அந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு 20 minutes தான் சிரிப்பு வரும், மற்றபடிலாம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் படம்லாம் ஒன்று. ஓடிடியில் உட்காந்து டீசெண்டாக உட்காந்து பார்க்கலாம். காமெடி சந்தானமோட ஆக்டர் நல்லா இருந்தது, ஆக்டிங் நல்லா இருந்தது, ஓவரால் நல்லா இருந்தது. ஸ்டோரி என்ன மாதிரினா, நம்ம பிஃபோராக வந்து நம்ம தில்லிக்கு தொட்டு 2 பார்த்தோம்ல, சேம் அதே இது தான் கான்செப்ட், அது தான் அந்த ஹாரர், அது தான் அந்த இது. இல்லை ஒன்றுனா கேம் விளாட்றாங்க, கேம் விளாடி இது பண்ணுறாங்க. எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. கிங்ஸ்லி வேற லெவல், சூப்பர். எல்லாருமே நல்லா சூப்பராக ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ஒரு நாள் கழிச்சு நல்ல ஒரு படம். நம்ம காமெடி தானே, படம் ஃபுல்லாகவே காமெடி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. இதில் ஃபுல்லாக ஃபன்னு தான் படம் ஃபுல்லாக. பாட்டு ரெண்டே பாட்டு தான் இருந்தல, அவ்வளோதான் இருந்தல, அதெல்லாம் வேற லெவல் தெரியல. சந்தானம் பக்காவாக பண்ணிடுறாரு படம். சந்தானம் நினச்சாவே வேற லெவல் தான் படம். ஒரு 1 time வாட்சபிள் ப்ரோ, இல்லை இல்லை ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. விஷயம் என்னன்னா, படத்தில் கவுண்டர்ஸ் ஒரு சிலது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒரு சிலது கொஞ்சம் கடியாக இருக்க மாதிரியும் நமக்கு போச்சு நமக்கு ஆக்சுவலாக. ஸோ இன்னும் டெவலப் ஆகலடா நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓவரால் ஃபஸ்ட் ஆஃப் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னும் போது ஒரு 50 நிமிஷத்துலேயே முடிஞ்சிச்சு, ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லென்த்தாக போச்சு. என்ன காரணம் தான், கடைசி ஒரு காலவரெலாம் லேக். அந்த காலவர் பார்த்தீங்கன்னா பேய்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, அவர் அவங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. பட் அவரோட கவுண்டர் சந்தானத்தோட கவுண்டர்னால கொஞ்சம் படம் அப்படி தப்பிச்சுட்டு வந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு படத்தில், ஆஃப் ரோட் டீம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக. இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோட சாங்கில் கூட வருவாங்க, ஆஃப் அண்ட் அசல் கலர் வருவாங்க, நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் படம் ஓவரால் பார்க்கும்போது இந்த வீக்கு நல்ல ட்ரீட் ஆக்சுவலாக, ஒரு 1 time வாட்சபிள்க்கும் மேலேன்னு சொல்லலாம். பட் ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. சிரிப்பாக இருந்துச்சு ப்ரோ, காமெடியாக இருந்துச்சு எல்லாம், அவ்வளோதான். ஆ, நல்லா தான் இருந்துச்சு, ஸ்பீடாக போயிடுச்சு. ஓகே, எனக்கு காமெடி சிரிப்பாக தான் ப்ரோ இருக்குது படம் ஃபுல்லாக. நல்லா இருக்கு படம், ஒருத்தா ஃபுல்லாக காமெடி நல்லா இருக்கு. என்ன டைம்? ஆ, ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆ, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே மங்கமாக பண்ணுறாங்க ப்ரோ, நல்லா இருக்குது படம், ஒர்த்தாரு. ஆ, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கு. போர் அடிக்காமல் போச்சு படம், காமெடியாக இருந்துச்சு, ஃபுல்லாகவே காமெடி தான். அவங்க நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளை வந்து ஓகே உசாராக்கிறாங்க. ஃபுல்லாக காமெடியாக போயிட்டுருக்கு, நல்ல காமெடி போயிட்டுருக்கு.
ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு பக்கா அப்படின்னா. எடிட்டிங்லாம் சூப்பர், எங்கேயுமே மிஸ் ஆகல. எடிட்டிங் மிஸ் ஆச்சுன்னா கூட படம் காலியாக இருக்கும். படம் பிளாக் பஸ்டர் இந்த படம். எல்லாமே நாலு டீம் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அப்படியே ஒரு கேங்கே இருக்கு. இவனை பார்த்தா அவன், அவனை பார்த்த இவன் சொல்லிட்டு ஒரு நாலு கேங் வந்து காமெடியில் பிரித்து மேஞ்சிருக்காப்புல. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது. பக்கா கனெக்ட் ஆச்சு. ரொம்ப அப்படியே காமெடியாகவே போயிட்டுருக்கோம். அவங்களும் அவங்களும் நல்லா மிரட்டுறாங்க. லாஸ்ட்டில் மசூம் சங்கர்லாம் ரொம்ப மிரட்டியிருக்காப்புல. நம்மளுக்கு பயமே வர அளவுக்கு லாஸ்ட்டில் ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப நல்லா மிரட்டியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. மொட்டராஜேந்திர டீம், கிங்ஸ்லி டீமு, ஃபெப்சி விஜயன் வந்து காமெடி வில்லன், அவரும் நல்லா பண்ணியிருக்காப்புல. சந்தானம் சொல்லவே தேவையில்ல. சந்தானத்துக்கு கம்பேக் படம் தான் இந்த படம். சொல்லிக்கணும், நல்லா இருக்கு படம். நான் எல்லாமே இருக்குண்ணா படத்துல, எதுவுமே இல்லை சொல்ல முடியாது, எல்லாமே இருக்குண்ணா. ஸோ குறைய சொல்ல முடியாது. அதனால தான் நான் வந்து போறேன்றேன், இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு போவேன். ஸோ அதனால தான் தப்பா நினச்சிக்காதீங்க. சூப்பராக இருக்கு படம், எல்லாருமே பார்க்கலாம். உண்மையாக சொல்கிறேன், எல்லாருமே விவத்துது. படம் நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்ச், காமெடி படம் தான். ஹாரர், ஹாரர் காமெடி. ஒன்றும் இல்லை, காமெடி ஜாலியாக வந்து பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருக்காங்க. ரெடின்ஸ் எல்லாம் சந்தா நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. நல்லா பண்ணாதான் வச்சு ஒன் டைம் பார்க்கலாம். படம் காமெடி எல்லாமே நல்லா இருந்தது. சந்தானம் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த லாஸ்ட்டாக அந்த வீட்டு கேம் நல்லா இருந்தது. அப்புறம் கிளைமேக்ஸும் நல்லா இருந்தது. அதான் ப்ரோ, காமெடியாக போச்சு படம். கேம் தான் அதில் பேயோட கேம் ஆனது நல்லா இருந்தது. அவர் காமெடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஹீரோவாக பண்ணுறதோட காமெடி தான் பண்ண நல்லா இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நல்லா இருந்துச்சுனா 8-7 பார்த்தீங்கன்னா சந்தானம் எல்லாருக்குமே ரோல் கொடுத்துருக்காப்புல. எல்லாமே பக்கவாக வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாமே அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் படம். இந்த படம் ஃபர்ஸ்ட் பாட்டு செகண்ட் பாட்டு எப்படி இருக்கணும், நீங்கள் அதே மாதிரி இந்த தேர்ட் பாட்லேயும் வந்து பார்க்கலாம். எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் தான். அதான் சொல்கிறேன்ல, ஈச் அண்ட் எவ்ரி காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கும் பக்காவான டைலாக்ஸ்லாம் கொடுத்து சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காருன்னு நம்புகிறேன். ஈவன் ஹீரோயின் கூட நல்லா ரோல் இருந்துச்சு, சூப்பராக இருந்தாங்க ஹீரோயினும். ஆர்ஆர் சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ஆர்ஆர் சீன்ஸ்னால் எப்படி சொல்கிறது, இல்லை தூட்டு எப்படி ஒன்று இருந்துச்சு. நம்ம ஆர்ஆர் சீன் நம்ம காமெடியாகவும் பார்த்தோம்ல, பயந்துக்கிட்டே காமெடியாகவும் பார்த்தோம். அதே மாதிரி இதுலேயும் நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு நான் படம்.